மெகா தடுப்பூசி முகாமை துவக்கி வைப்பதற்காக சேலம் சென்றுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்காடு அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மேற்கொண்டுள்ள ஆய்வு குறித்து பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தமிழகத்தில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதற்காக தமிழக அரசு சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா தடுப்பூசியானது செலுத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு வார இறுதியிலும் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் இன்றைய தினம் தமிழகத்தில் 29வது மெகா தடுப்பூசி முகாமானது நடைபெற இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டத்தில் நடைபெற இருக்கக்கூடிய மெகா தடுப்பூசி முகாமை துவக்கி வைப்பதற்காக தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் இன்றைய தினம் சேலத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். சேலத்திற்கு இந்த தடுப்பூசி முகாமை துவக்கி வைப்பதற்காக வருகை தந்த அமைச்சர் அவர்கள் திடீரென ஏற்காடு அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். ஏற்காடு அரசு மருத்துவமனையின் உள்கட்டமைப்புகளை ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் அங்கு உள் நோயாளியாக தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகளை நேரில் சந்தித்து அவர்களுக்கு மருத்துவர்கள் உரிய முறையில் சிகிச்சை அளிக்கிறார்களா, அங்கு அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் இருக்கிறதா என்பது குறித்து நோயாளிகளிடம் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறது என்பது குறித்தும் அங்கு பகுதியைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அலுவலர்களிடமும் அமைச்சர் கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான ஏற்காடு அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை அமையம் அமைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை இருந்து வருகிறது. எனவே அதனை அமைப்பதற்கு உரிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்பது குறித்தும் அமைச்சர் அவர்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்டார்கள். அந்த ஆய்வின் போது அப்பகுதியைச் சேர்ந்த சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். அதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அம்மாப்பேட்டை மற்றும் அச்சம்பட்டி பகுதியில் செயல்படக்கூடிய அந்த மெகா தடுப்பூசி முகாமையும் அமைச்சர்கள் துவக்கி வைக்கிறார்கள். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் வந்து 5240 மையங்களில் இந்த சிறப்பு தடுப்பூசி முகாமானது நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. இன்றைய தினம் 120,000 நபர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு இலக்கு செய்யப்பட்டு அவர்களுக்கு இந்த பணியில் 20,000 பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் ராஜலட்சுமி. சுதன், விவரங்களுக்கு நன்றி.